காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கும்பகோணம் அருகே உள்ள பூங்காவிற்கு வரும் காதலர்களுக்கு திருமணம் செய்து வைக்க ஹனுமன் சேனா அமைப்பினர் ஊர்வலமாக வந்ததால் பரபரப்பு நிலவியது. காதலர் தினத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தராசுரம் ஐதீஸ்வரர் கோவிலில் உள்ள பூங்காவிற்கு வந்த காதலர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். பூங்காவிற்கு வரும் காதலர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்து மக்கள் கட்சியின் ஹனுமன் சேனா அமைப்பினர் நாதஸ்வரம், மேளம், மாலை மற்றும் தாலி சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக வந்தனர். இவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது அவர்கள் காதலர் தினத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கும் முயற்சியிலே சமீப காலமாக இந்த காதல் தினம் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உண்மையான காதலர்களுக்கு தினம் தினம் காதல் தினம் தான். இந்த காதல் தினம் அன்று கூடி இந்து திருக்கோவில் வளாகத்திலே அறிவறுக்கத்தக்க வகையிலே ஆபாசமாக நடந்து கொள்ளும் காதலர்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். புதுச்சேரியில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காதலர் தினத்தையொட்டி சலுகை அறிவித்த நகைக்கடையை முற்றுகையிட்டும் இந்து முன்னணியின் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள நகைக்கடையில் வைத்திருந்த காதலர் தின பலகையை அப்புறப்படுத்த சொல்லி ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காதலர் தின வாழ்த்து அட்டைகளை தீயிட்டுக் கொளுத்திய இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இந்த காதலர் தினம் இத்தாலி நாட்டில் உள்ள காதலரை சேர்த்து வைத்த பாதிரியாரை தூக்கிலிட்ட நாள். இந்த பாதிரியாரை தூக்கிலிட்ட நாளை காதலர் தினமாக கொண்டாடி வருவதை இந்து முன்னணி உண்மையாக கண்டிக்கிறது. இது நமது நாட்டு கலாச்சாரம் அல்ல, இது மேலை நாட்டினுடைய கலாச்சாரம்.